ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2019 இங்கிலாந்தில் உலகக்கோப்பை போட்டியானது நடக்க இருக்கு. அதற்காண்டி பல நாடுகளும் அவங்களோட அணிகளை தயார்படுத்திட்டு வராங்க. இந்திய அணியும் தயாராகிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கிலாந்து டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியானது தோல்வி அடைஞ்சிருந்தாலும் விக்கெட் கீப்பிங்கில் ரிஷப் பந்த் சிறப்பாக விளையாண்டுருப்பாங்க. அதே மாதிரி டெஸ்ட் தொடரில் அரை சதமும் அடிச்சிருப்பாங்க. இது குறித்து நிறைய முன்னாள் கிரிக்கெட் வீரர்களும் தோனிக்கு அப்புறம் மிகச்சிறந்த விக்கெட் கீப்பராக ரிஷப் பந்த் வருவாங்க அப்படின்னு அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்துக்கு ஷேவாக் பார்த்தீங்கன்னா, ரிஷப் பந்த் வந்து என்னதான் திறமையாக விளையாண்டாலும் உலகக்கோப்பை போட்டிக்கு முன்னாடி 15-16 போட்டிகளில் விளையாட வேண்டியிருக்கு. ரிஷப் பந்தை விட இங்கிலாந்து மண்ணில் தோனிக்கு தான் அதிக அனுபவமும் இருக்குது. அதே மாதிரி விக்கெட் கீப்பிங்கில் தோனி நிறைய சாதனைகளும் பண்ணியிருக்காங்க. 2019 உலகக்கோப்பை போட்டியில் தோனி கண்டிப்பாக விளையாடணும், அப்படி விளையாண்டாதான் இந்திய அணியானது கோப்பையை கைப்பற்ற முடியும் அப்படின்னு ஷேவாக் தெரிவிச்சிருக்காங்க. இந்திய அணிக்கு தோனியோட அறிவுரையும் ஆலோசனையும் தேவைப்படும். அது வரைக்கும் தோனி வந்து கிரிக்கெட் போட்டிகளை விளையாண்டுட்டு வரணும் அப்படின்னு ஷேவாக் தன்னுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.